வணக்கம் நண்பர்களே, நான் மேகவள்ளி. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு மல்டி பர்பஸ் ட்ரே மாதிரி கூட வயரில் போடலான்னு இருக்கேன். அதை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு 4 அடியில் 21 வயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 21 பீஸ் ஆஃப் ஒயரை 4 அடியில் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி ரன்னிங் ஒயரில் 1 அடி 20 சென்டிமீட்டர் அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக் நாட்டு நான் போட்டுட்டு வரேன். கலர் சாய்ஸு ஒயர் கலர்லாம் நம்ம இஷ்டம்தான். நான் வந்து பிங்கில் 14 ஒயரும், இந்த பச்சையில் 7 ஒயரும், 21 ஒயர் மொத்தம் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நான் முதல்ல 7 பிங்க்கு, அப்புறம் பச்சையில் 7, திருப்பி பிங்கில் 7 சேர்த்துட்டு போகிறேன். ரன்னிங் ஒயர் பயன்படுத்தி சேர்க்க போகிறேன். பாருங்கள், 2 ஒயர் சேர்த்து வச்சுருக்கேன். இனி 21 ஒயரை நான் இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 21 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நம்ம எந்த அளவு விட்டோமோ அதே அளவு மெஷர் பண்ணி, அதாவது 1 அடி 20 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். இது வந்து சென்டர், பேஸோட சென்டரு. இதை நாட் போட்டு நம்ம இண்டிகேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாட் போட்டு இண்டிகேஷன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே அப் சைடும் டவுன் சைடும் எத்தனை நமக்கு அகலம் வேணுமோ அத்தனை ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு அகலத்தை பொறுத்து நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு அப் சைடு 10, டவுன் சைடு 10, 21 வச்சுருக்கேன் இல்லைங்களா. அதே மாதிரி பேஸை 21 வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். 21 ரோ, இந்த பக்கம் 10 ரோ, இந்த பக்கம் 10 ரோ போட்டால் 21 ரோ வந்துடும் இல்லைங்களா. போடலான்னு நினச்சி போடுறேன். போட்டுட்டு நான் உங்களுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க. இதே பச்சை ஒயரை நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட என்ன ஒயர் இருக்கோ அந்த கலரை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், இங்கே ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி இந்த எண்டு வரையும் போட்டு வந்துட்டேன் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல கார்னர் திருப்ப போகிறோம். நாம் நார்மல் பேக் திருப்புற மாதிரி தான் கார்னரு, இருந்தாலும் கார்னர் திருப்பதை நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன். பாருங்கள், இங்கே நமக்கு கார்னர் திருப்பத்தில் எப்போவுமே நமக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும்ல, ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு சரிங்களா. இதுக்கப்புறம் திருப்பி ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக போட்டே வர வேண்டியதான். பாருங்கள், இப்போ 2வது கார்னர் திருப்ப போகிறோம். இந்த கிராஃப்ட் ஒர்க் மட்டுங்க எப்போவுமே நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. நாம் எதை எப்படி போடணுன்னாலும் போடலாங்க. இந்த பாருங்கள், ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு, திருப்பியாச்சு. பாருங்கள், இப்போ 3வது கார். மூணாவது கார்னர் திருப்பியாச்சு, 3வது ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4th கார்னர் வந்துட்டோம். நட் போட்டுட்டு பாருங்கள், இந்த பச்சை கலர் ஒயரு இப்படி மேலே வந்துடுச்சு, இல்லை பின் பக்கமாக பாருங்கள் மேலே வச்சு. இப்போ இதுலேயே ரன்னிங் ஒயரை அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ 2வது ரோவை போட ஆரம்பிச்சாச்சு. இந்த மல்டி பர்பஸ் ட்ரேக்கு நான் சுற்று ஹைட்டு சுற்றுக்கு 2வது சுற்று வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சுற்று போட்டுக்கலாம்.
நான் வந்து சர்க்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி வேறு என்ன மாடல்னாலும் போடலாம். நம்ம நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. இது வந்து சாதா ரன்னிங் ஒயர் கூட போகிறோம்ல அந்த மெத்தடில் தான் போட்டுருக்கோம். இதையே நம்ம அடுத்த டிசைன் நாட்டு இருக்கு இல்லைங்களா, நெல்லிக்காய் நாட்டு, பிஸ்கெட் நாட்டு, அப்புறம் வேறு நமக்கு என்னென்ன நாட்டெலாம் தெரியுமோ அதிலெல்லாம் பயன்படுத்தி நம்ம போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரன்னிங் பச்சையே கட் பண்ணிட்டேன். அடுத்த லைனுக்கு வந்து இது வந்து சுற்று ஒயரில் நாலாவது சுற்று, பிங்க் கலர் ஒயரை பயன்படுத்திருக்கேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்மக்கிட்ட இருக்கிற கலரை பயன்படுத்தி நம்ம எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் ஒயர் இருக்கிறதுனால பிங்க் கலர் ஒயரை ஃபோர்த் ரோவுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ரன்னிங் ஒயராக பிங்க் கலரில் ரெண்டு சைக்கிள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஒரு சைக்கிள் போட்டிருக்கேன். ஆக கூட மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5, 6 சைக்கிள் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், உள்ளுக்கு சொல்லிட்டேன். ரன்னிங் கூட போட்டு முடித்த பிறகு, நார்மல் ரன்னிங் கூட போட்டு முடித்த பிறகு சொருவது எப்படின்னா, நான் சொல்கிறேன். இப்போது பாருங்கள், இப்போது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்ததை 1, 2, 3 இந்த மூணாவது நாட்டில் உள்ளுக்கு சொருகி இப்படி சொருகணும். சொருவும் போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அழகாக பைப்பிங் மாதிரி ஃபோல்டாகி வரும். இந்த பக்கம் சொருவி இருக்க, இந்த பக்கம் என்ன சொருவலை, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் ரெண்டையும் காட்டுறேன். சொருவின பக்கம் இது, சொருகாத பக்கம் சொருவ போகிறேன். பாருங்கள் எப்படின்னா, இந்த நீட்டிக்கு ஒயரு 1, இந்த நாட்டோடு சேர்த்து 1, 2, 3 மூணாவது நாட்டில் உள்ளுக்கு அந்த எந்தெந்த ஒயரு எந்தெந்த நாட்டோ அந்த நாட்டிலேயே அதுக்குள்ளதுலேயே சொருவுனா நமக்கு நீட்டி இருப்பாருங்க, நேராக வரும், ஈஸியாக வரும் நமக்கு. அப்போ நல்லா ஃபோல்ட் ஆகி இருக்கும், நமக்கு கூட நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ரன்னிங் நார்மல் ரன்னிங் ஒயர் கூடைக்கு இந்த மெத்தடில் நான் ஒயர் சொருகிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்டிபர்பஸ் ட்ரேவை போட்டு முடிச்சிட்டேன். ஒயரெல்லாம் உள்ளுக்கு சொருவிட்டேன். பாருங்கள், நல்லா வந்து ஃபினிஷிங் நல்லா அழகாக வந்திருக்கு. எனக்கு இந்த ஹைட்டு போதுன்றதுனால நான் இந்த ஹைட்டோடு நிறுத்திக்கிட்டேன். இந்த மல்டிபர்பஸ் ட்ரேவை நம்ம எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நம்மளுடைய கிளிப்பு, கம்பல் போட்டு ஸ்லைடு அந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். என்ன சொல்கிற, மளிகை சாமான் டப்பாங்களை அடுக்கி வச்சுக்கலாம். எப்படினாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்பில்னாலும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். ரெக்டாங்கிளாக போட்டுக்கலாம், ட்ரையாங்கிளாக போட்டுக்கலாம், ஆர்ட் ஷேப்பு, எப்படினாலும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் நான் வந்து சாதா ரன்னிங் நாட்டில் போட்டிருக்கேன். இது நெல்லிக்காய் முடிச்சில் போடலாம், பிஸ்கெட் முடிச்சில் போடலாம், சிவன் கண்ணில் போடலாம். நமக்கு நம்மளுடைய கேப்பபிள் தான், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், அதை பொறுத்து இது எப்படினாலும் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதன் மூலமாக நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலியபிள் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி எனக்கு கொடுங்க. அது மூலமாக நான் இன்னும் நல்லா என்னுடைய ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், நலமுடன்.